வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் சாப்டர்ல ரெகுலேஷன் ஆஃப் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படிங்கறதாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் ரெகுலேட்டட் பை, நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு ஆர்கன் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்டான ரோல் வந்து வகிக்குதுங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ், இன்னொன்னு வந்து ஜெக்ஸ்ட்ரா குளோமருலார் அப்பாரட்டஸ், மூணாவது வந்து ஹார்ட். ஹைப்போதலாமஸ் எப்படி வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுது? இப்ப நம்மளுடைய பாடியில ஏதாவது ஒரு கண்டிஷன், நமக்கு டிக்ரீஸ் இன் பிளட் வால்யூம், நம்மளுடைய பிளட் வால்யூம் குறைஞ்சிருச்சு ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம், இல்லைன்னா பாடி ஃப்ளூயிட் வால்யூம், நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டா டயரியா போகுது, இல்ல சடனா வந்து நிறைய பிளட் லாஸ் ஆச்சு அப்படின்னா பிளட் வால்யூமும் குறையும், பாடியோட ஃப்ளூயிட் வால்யூமும் குறையும். அதாவது டிக்ரீஸ் இன் அயனிக் கான்சென்ட்ரேஷன், நம்ம பிளட்ல உள்ள அயனோட கான்சென்ட்ரேஷனும் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதை நம்ம ரெகுலேட் பண்ணணும். அது ஹைப்போதலாமஸ் மூலமா எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இப்ப டிக்ரீஸ் இன் பாடி பிளட் வால்யூம் ஆர் பாடி ஃப்ளூயிட் வால்யூம் ஆர் அயனிக் கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது இட் வில் ஆக்டிவேட் த ஆஸ்மோ ரிசெப்டார். ஆஸ்மோ ரிசெப்டார் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ்ல இருக்குங்க. அப்போ ஆஸ்மோ ரிசெப்டாரை ஆக்டிவேட் பண்ணி ஹைப்போதலாமஸ் வந்து எதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா, ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் ADH வந்து ரிலீஸ் பண்ணும். எங்க இருந்து? ஃப்ரம் த நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது போஸ்டீரியர் பிட்யூட்ரியில இருந்து ஹைப்போதலாமஸ் வந்து ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணுதுங்க. ஓகே, இந்த ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோனுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், அதாவது நம்மளுடைய பாடியில தண்ணி சத்து குறைஞ்சிருச்சு, ஸோ அதை வந்து ரீஅப்சார்ப் பண்ணணும். எந்த இடத்துல ரீஅப்சார்ப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபிள், அதாவது லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கிட்னி டியூபிள்ஸ்ல வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணுங்க. அப்படி வெளியில போகக்கூடிய நீரினுடைய அளவை குறைச்சு பாடியில ஃப்ளூயிட் வால்யூமா அதிகப்படுத்தும். அப்ப இன்க்ரீஸ் பாடி ஃப்ளூயிட் வால்யூம், பாடியில ஃப்ளூயிட் வால்யூமா அதிகப்படுத்துதுங்க. ஓகே, நம்ம பாடியில ஃப்ளூயிட் வால்யூம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, இப்ப ஆக்டிவேட் ஆன ஆஸ்மோ ரிசெப்டாரை நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா சுவிச் ஆஃப் பண்ணிருங்க, அதாவது சுவிச் ஆஃப் த ஆஸ்மோ ரிசெப்டார். என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, டிக்ரீஸ் ADH, அதாவது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனுடைய அளவு ஃபைனலா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. டயூரிட்டிக் ஹார்மோனுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இன்க்ரீஸ் த வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? நம்மளுடைய பிளட் வெசல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்க்ரீஸ் இன் த பிபி, பிளட் ப்ரெஷரை வந்து அதிகமாக்கி இன்க்ரீஸ் இன் த குளோமருலா பிளட் ஃப்ளோ, அதாவது நம்மளுடைய குளோமருலஸ் சொல்லுவோம்ல, அஃபரண்ட் ஆர்டீரியோல் எஃபரண்ட் ஆர்டீரியோலோட பிளக்சஸ் வந்து தான் குளோமருலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குளோமருலா பிளட் ஃப்ளோவை அதிகமாக்கி ஃபைனலா வந்து குளோமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து அதிகமாக்குங்க. இப்ப குளோமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட் அதிகமாயிருச்சு அப்படின்னா, அப்ப ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் நார்மல் ஆகும், கிட்னியோட நார்மல் ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தீஸ் ஆர் த மெக்கானிசம்ஸ் டு ரெகுலேட் த்ரூ த ஹைப்போதலாமஸ் நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெக்ஸ்ட்ரா குளோமருலார் அப்பரேட்டஸ், அதாவது JGA செல்ஸ், இது வந்து எப்படி நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாடியில ஏதாவது ஒரு காரணமா வந்து இருக்கலாம். இப்ப நம்ம சொன்னோம்ல, டிக்ரீஸ் இந்த குளோமருலா பிளட் ஃப்ளோ, குளோமருலஸ்க்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ குறைஞ்சிருச்சு, இல்ல குளோமருலுடைய பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு, இல்ல குளோமருலஸ்னுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும்னா, ஜேஜி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஜேஜி செல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, அஃபரண்ட் அட்டீரியலும் நம்மளுடைய டிஸ்டல் கன்வலியேட்டலும் சேரும் போது செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸ் தான் ஜெக்ஸ்ட்ரா குளோமருலா செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்ஸ் பாத்தீங்கன்னா ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஹார்மோனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிளட்ல ஆஞ்சியோடென்சினோஜனை ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஆஞ்சியோடென்சினோஜன் பாத்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 1 மாறும். இந்த ஆஞ்சியோடென்சின் 1 பாத்தீங்கன்னா ஆஞ்சியோடென்சின் 2 மாறும். சரி, இந்த ஆஞ்சியோடென்சின் 2 ஓட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம கிட்னியிலோட அட்ரினல் கார்டெக்ஸ் போய் ஸ்டிமுலேட் பண்ணி ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிட்னியில இன்க்ரீஸ் ரீஅப்சார்ப்ஷன், ரீஅப்சார்ப்ஷனா திருப்பி நம்ம பாடியிலே ரீடைன் பண்ணிக்கிறது. இன்க்ரீஸ் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் வாட்டர் அண்ட் எங்க வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணணும்னா, டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபில், அதாவது வாட்டரையும் சோடியமும் ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி நம்மளுடைய கிட்னியோட டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபில் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். சரி, ரீஅப்சார்ப்ஷன் பண்றதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபைனலாக இன்க்ரீஸ் இந்த குளோமருலா பிளட் ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ் இந்த குளோமருலா ஃபில்ட்ரேஷன் ரேட். நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோடென்சின் 2 செப்பரேட்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. அதாவது ஆஞ்சியோடென்சின் 2 வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் ஸோ தட் குளோமருலார் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகி ஃபைனலாக குளோமருலாலுடைய ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இந்த எல்லா மெக்கானிசம் தான் சேர்த்து ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட். ஹார்ட் வந்து எப்படி நம்மளுடைய கிட்னியோட ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்க்ரீஸ் பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட். இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதிகமாச்சுன்னா அப்போ ஏட்ரியலினுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இப்போ ஹார்ட்டுக்கு வந்து பிளட் போகுதில்ல ரெண்டு ஏட்ரியமுக்கும், அப்போ போகிற பிளட் வந்து ரொம்ப ப்ரெஷர் ஃபோர்ஸாக போய் விழும்போது அந்த ஏட்ரியம்னுடைய வாலில் ஒரு ஃபேக்டர் வந்து இருக்குங்க, அதாவது ஒரு ரிசெப்டார் மாதிரி, அது ஏட்ரியல் நேட்ரோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏட்ரியல் நேட்ரோட்டிக் ஃபேக்டர் வேசோ டைலேஷன் ஆஃப் த பிளட் வெசல், நம்மளுடைய பிளட் வெசல் ரத்த குழாய் வந்து டைலேட் பண்ணிடுங்க. டைலேட் பண்ணுறது மூலமா என்னாகும், பிபி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதிகமான பிபியாக நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஏட்ரியல் நேட்ரோட்டிக் ஃபேக்டர் வந்து ஆக்டிவேட் ஆகி ஃபைனலாக பிளட் ப்ரெஷரை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுச்சு. ஓ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.